தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சபரிமலை சன்னிதானம் பம்பை நிலக்கல் பகுதியில் உணவுப் பொருட்களுக்கு விலை நிர்ணயித்து பத்தனம்திட்டா கலெக்டர் அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளார். இதன்படி வடை, போண்டா, சப்பாத்தி, பரோட்டா ₹10, ஆப்பம், இடியாப்பம் ₹9, கிழங்கு, பட்டாணி, கடலைக்கறி ₹25, வெஜிடபிள் குருமா, பருப்பு குருமா ₹20 கிடைக்கும். தக்காளி குருமா ₹30, மிஷின் காஃபி 150 மில்லி ₹15, 200 மில்லி ₹20, சாப்பாடு ₹60 என்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதர உணவுப் பொருட்களின் விலை முறையே சன்னிதானம் மற்றும் பம்பை நிலக்கல். சன்னிதானம் மற்றும் பம்பையில் உள்ள விலை நிலவரம், நிலக்கல்லில் உள்ள விலை நிலவரம் இரண்டும் ஒரே நேரத்தில் சொல்ல போறேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. டீ ₹11, ₹10, அதாவது சன்னிதானம் மற்றும் பம்பையில் ₹11, நிலக்கல்லில் ₹10. பழ பஜ்ஜி ₹11, ₹10. பஜ்ஜி சன்னிதானம் மற்றும் பம்பையில் ₹8, நிலக்கல்லில் ₹7. இட்லி, தோசை, பூரி ஒன்றுக்கு சட்னி, சாம்பார், கிழங்கு உட்பட ₹8, நிலக்கல்லில் ₹9. உப்புமா சன்னிதானம் மற்றும் பம்பையில் ₹22, நிலக்கல்லில் ₹20. நெய் ரோஸ்ட் ₹38, ₹35. மசால் தோசை ₹45, ₹40. தயிர் சாதம் ₹45, ₹43. தயிர் ஒரு கப் ₹12, ₹10. லெமன் சாதம் ₹43, ₹40. பாயாசம் சன்னிதானம் மற்றும் பம்பையில் ₹15, நிலக்கல்லில் ₹12. தக்காளி வெங்காய ஊத்தாப்பம் சன்னிதானம் மற்றும் பம்பையில் ₹55, நிலக்கல்லில் ₹50. இந்த விலைப்பட்டியலை தமிழ் உட்பட 6 மொழிகளில் ஹோட்டல்களில் வைக்க வேண்டும் என்றும் கலெக்டர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். சபரிமலை போகும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.